சென்னை தியாகராய நகர் தாமோதரன் தெருவில் 5-க்கும் மேற்பட்ட மரங்கள் சாலையில் சாய்ந்து விழுந்த நிலையில் ஆயுதப்படை போலீசார் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். அங்கு முறிந்து விழுந்த மரங்களை ஆயுதப்படை போலீசார் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தி வருகிறார்கள், விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? மாண்டஸ் புயல் காரணமாக நேற்று மாலை முதலே சென்னை கடற்கரை மாவட்டங்களிலிருந்து பல்வேறு அது விதமான மரங்கள் சாய்ந்து இருப்பதாக, நள்ளிரவு முதல் இரவோடு இரவாக கிடைக்கப்பட்ட மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் சாய்ந்து விழுந்ததன் அடிப்படையில் தொடர்ந்து மாநகராட்சி மற்றும் சென்னை போலீசார் தொடர்ந்து இந்த மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை தியாகராய நகர் தாமோதரன் தெருவில் மரக்கிளைகள் ஒன்று சாய்ந்து விழுந்து பெரும் ஒரு சிரமத்திற்கு ஆளான நிலையில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் தொடர்ந்து சென்னை ஆயுதப்படை போலீசார் மட்டுமல்லாமல் மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளும் இந்த மரங்களை சாய்ந்துவிடும் மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சி சார்பில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களில் தொடர்ந்து சுமார் 500-க்கும் மேற்பட்ட மரங்கள் நேற்று மாண்டஸ் புயல் காரணமாக இடிந்து சாய்ந்து விழுந்ததின் காரணமாக இதையடுத்து அதனை அகற்றும் பணியில் தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்களும் காவல்துறையினரும் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இருந்து வரக்கூடிய சிலை தற்போது இருந்து வருகிறது. மேலும் சென்னை முழுக்க பல்வேறு இடங்களில் நேற்று அதிக காற்றின் காரணமாக சாலைகள் வேரோடு சாய்ந்த மரங்கள் மட்டுமல்லாமல் மரக்கிளைகளும் கீழே விழுந்து பெரும் மக்கள் சிரமத்திற்கு ஆளான நிலை ஏற்பட்டிருந்தது. இதனை உடனடியாக அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி மட்டுமல்லாமல் சென்னை காவல்துறையுடன் இணைந்து சுகாதாரத்துறை மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் இதனை பணி சீரமைக்கும் பணியில் ஈடுபட்ட ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் சென்னை தியாகராய நகர் இருக்கக்கூடிய தாமோதரன் தெருவில் மரங்கள் சாய்ந்து விழுந்து அப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் சிரமத்திற்கு ஆளான நிலையில் தொடர்ந்து காவல் கட்டுப்பாட்டறைக்கு கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஊழியர்கள் அதாவது ஆயுதப்படை காவலர்கள் மற்றும் ஊழியர்கள் இதை சீரமைக்கும் பணியை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் சென்னை முழுக்க பல்வேறு இடங்களில் சாய்ந்து விழுந்திருக்கக்கூடிய மரங்கள் அனைத்துமே அதனை அகற்றும் பணிக்காக தொடர்ந்து ஆயுதப்படை போலீசார் மட்டுமல்லாமல் காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் இதற்காக ஒரு பிரத்யேக அறை ஒன்று அமைக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய அழைப்பு எண்களின்படி மக்களிடம் பெறப்படக்கூடிய அழைப்புகள் முழுவதுமாக அந்தந்த பகுதியில் உள்ள காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அகற்றும் பணியானது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.